அடிப்படையில் ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இவங்க ஜாதி பாக்குறவங்க நான் கிறிஸ்தவங்களா நான் கேட்கும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய பதில இருந்து நான் புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க பதில் சொல்றீங்க. அப்போ நான் கேட்கிறேன், அப்போ மற்ற சமயத்திலையும் இப்போ ஒண்ணுமே இல்லை, இந்திய தேசத்துக்கு விரோதமா நான் ஒண்ணு பேசிட்டேன் அப்படின்னா நீ இந்தியரே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அந்த பிராண்டிங் பண்ற மாதிரி நம்மளும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா அப்ப யார் தான் கிறிஸ்தவர்? நான் ஒரு மூணு கேள்வி வச்சிருக்கிறேன் கிறிஸ்தவங்களா என்னன்னு கேட்கறதுக்கு. உங்களோட பெயர் வந்து வெங்கடேசன், சரிங்களா? நீங்க கிறிஸ்தவரா இல்லையாங்கிறத நான் எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? ஏன்னா உங்க பேர் வந்து நீங்க இன்னும் கிறிஸ்தவ பெயர்ன்ற சொல்ற மாதிரி உங்க பேர் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு ஆள் கிறிஸ்தவன் இல்ல இன்னொரு ஆள் கிறிஸ்தவன் இல்ல அப்படிங்கறத எந்த அளவுகோலை வச்சு நீங்க தீர்மானிக்கிறீங்க? மூணாவது, என்னோட கவர்மெண்ட் சர்டிபிகேட்ல நான் கிறிஸ்தவன் போட்டிருக்கு, அப்போ நான் கிறிஸ்தவனா இல்லையாங்கிறத யார் தீர்மானிக்கணும்? இந்த மூன்று கேள்விக்கு உங்களுடைய நேரடியான பதில். பிரதர், ரொம்ப அருமையான கேள்வி. நம்ம இதுதான் நான் இங்க உங்களுக்கு சொன்னேன், அதாவது ஆதி திருச்சபையிலிருந்து தான் நம்ம இதை அறிந்து கொள்ள முடியும். ஆதி திருச்சபையிலிருந்து தான் நம்ம கற்றுக்கொள்ள, நமக்கு எல்லாத்துக்கும் பேஸ் வந்து பரிசுத்த வேதாகமம் தான். இந்த பரிசுத்த வேதாகமம் என்ன கற்றுக் கொடுக்குதோ அதை வச்சுதான் நம்ம வந்து எதையுமே தீர்மானிக்க முடியும். இப்ப ஆதி திருச்சபை எதை யாரு ரெகக்னைஸ் பண்ண, எந்த அரசாங்கம் ரெகக்னைஸ் பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அரசாங்கமும் வந்து ஆதி திருச்சபை ரெகக்னைஸ் பண்ணல். அப்ப அவர்கள்லாம் எப்படி கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் உணர்வு ரீதியாக கிறிஸ்துவை அங்கீகரித்தவர்கள், அவர்கள் தங்களுடைய சமுதாய ரீதியாக கிறிஸ்துவை அவர்கள் வந்து வெளிப்படுத்தினவர்கள், அது மட்டுமல்லாம தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார்கள் அப்படிங்கறத பாக்குறோம். அப்போ தங்களுடைய வாயினால் அறிக்கையிட்டு அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது முதலாக கிறிஸ்தவம் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, மறுபடியும் பரத்தல் அப்படிங்கிறதையும் கிறிஸ்தவம் நமக்கு வலியுறுத்துது. இதெல்லாம் வந்து கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையாக இருக்குது. ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுக்கிறார் அப்படிங்கிறது மட்டுமல்ல, அவர் மாறுபாடான சந்ததிகளை விட்டு விலக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கோட்பாட்டை வேதம் சொல்லுகிறது. மாறுபாடான சந்ததிகள்னா என்ன? அந்நிய பழக்க வழக்கங்கள், அந்நிய சமயத்தவருடைய பழக்க வழக்கங்களை விட்டு நம்மை வேறு பிரித்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்ப ஒரு கிறிஸ்தவன் என்பவன் அந்நிய பழக்க வழக்கங்களை விட்டு அந்நிய பழக்க வழக்கத்திலிருந்து விடுபட்டவனாக கிறிஸ்துவனுடைய அந்த கொள்கைகளை கடைபிடிக்க தன்னை வழி நடத்தக்கூடியவனாக இருப்பவன் தான் கிறிஸ்தவன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால அரசாங்க சர்டிபிகேட்ல என் பேர் கிறிஸ்டியன் இருக்கு அப்படிங்கிறதுனால மட்டும் நான் கிறிஸ்தவன் அப்படிங்க, அரசாங்கத்துலதான் கிறிஸ்தவன். அதை வந்து தேவனுடைய பார்வையிலையோ அல்லது கிறிஸ்துவனுடைய அந்த சபைக்குள்ளாகையோ அது கிறிஸ்தவம் அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கொள்ள முடியாது. ஓகே, சரி. எனக்கு ஓகே, இப்போ உங்களுடைய பதில வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, வேதத்தினுடைய அந்த வேதத்தை கடைபிடிக்கிறவங்களும் இயேசுனுடைய போதனைகளை கடைபிடிக்கிறவங்க மாத்திரம்தான் கிறிஸ்தவம், அப்படிதானே? நிச்சயமா.